அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட்டு, ரிசல்ட்லேருந்து கவுன்சிலிங் வரைக்கும் என்னென்ன நம்ம தயார் செய்ய வேண்டியவை, சரிங்களா, நம்ம எப்படியெல்லாம் வந்து ரெடியாகி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கடந்த குரூப் 4க்கு ரிசல்ட்லேருந்து கவுன்சிலிங் வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அனலைசைஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன போஸ்ட் எடுக்கணும், எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும், அதில் வந்து சீனியாரிட்டி வந்து எப்படி இருக்கும், சேலரி வந்து எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே கடந்த குரூப் 4ல நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே போல் இந்த குரூப் 4க்கும் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரிசல்ட்லேருந்து கவுன்சிலிங் வரைக்கும் நம்ம வந்து ஒரு 4 வகையாக வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கிறோம், சரிங்களா. இப்போ ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறோம், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம கையில் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் டீட்டெயில்ஸ், ஒரு சரியான ஒரு போஸ்ட்டு, சரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும், அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், அந்த கவுன்சிலிங்க்கு நம்ம எப்படி தயார் செய்யணும், ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸு, டிஎன்பிஎஸ்சி, போஸ்ட்டு, கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகையாக பிரித்து, அந்த 4 வகையிலையும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸ், சரிங்களா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மார்க் ஷீட்டு, 10th, 12th டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, ஸோ அதனுடைய அசல் ஒரிஜினல் மார்க் ஷீட் வந்து கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி, சரிங்களா, டிசியோட ஒரிஜினல் வந்து எடுத்து வச்சுருக்கணும். பர்த் சர்டிஃபிகேட், இந்த பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க 10th மார்க் ஷீட்டு, டிசி, ஸோ இதில் தான் வந்து அவங்களுடைய பிறந்த தேதியை வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதனால் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் பர்த் சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரிஜினல் ஜாதி சான்றிதழ் எடுத்து வச்சுருக்கணும். அதே போல் அந்த திருமணம் முடிந்த பெண்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா பேர் போட்டு தான் வந்து அந்த ஜாதி சான்றிதழ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கவனித்து சரியான ஒரு ஜாதி சான்றிதழ் நம்ம வாங்கி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம், சரிங்களா, தமிழ் வழியில் படித்ததற்கான சான்றிதழ், அதாவது இப்போ நம்ம 5th வரைக்கும், அப்புறம் 10th வரைக்கும், 12th வரைக்கும், டிகிரி வரைக்கும், ஸோ நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கோமோ அது வரைக்கும் தனித்தனியாக தமிழ் மீடியம் படித்த சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி, சரிங்களா, அதாவது மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், ஸோ இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக உள்ள அந்த ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸு, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். அது போக ஜெராக்ஸ் காப்பி, ஒவ்வொரு சர்டிஃபிகேட்லேயும் ஒரு 3 முதல் 5 வரையிலான ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அதில் அட்டஸ்டடு வாங்கி வச்சுருக்கணும். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியவை. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக நம்ம குரூப் 4 அப்ளை பண்ணதுலேருந்து, அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வேகன்சிஸ் டீட்டெயில்ஸு, ஸோ வேகன்சி வந்து சமீபத்தில் கூட ஒரு 2500 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கையில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட், நம்ம குரூப் 4 எக்ஸாம் எழுதும் போதில் நமக்கு கொடுத்த ஹால் டிக்கெட் வந்து பத்திரமாக வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட் வந்து போட்டுருவாங்க. ரிசல்ட் போட்ட உடனே நமக்கு வந்து பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது. நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரேங்க்கு, தரவரிசை பட்டியல் அப்படின்றது தான் வந்து வெளியிடுவாங்க. நம்முடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்ட உடனே நம்ம பேரெல்லாம் போட்டு ஓவரால் ரேங்க் வந்து நம்ம எத்தனை எடுத்திருக்கோம், நம்ம கம்யூனிட்டியில் எத்தனை ரேங்க் எடுத்திருக்கோம், இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா அதில் வந்து நம்ம எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கோம், டைப்பிஸ்ட்னால் அதில் எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ரேங்க் டீட்டெயில்ஸ் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டியலை வந்து நம்ம வந்து ஜெராக்ஸ் போட்டு நம்ம வந்து வச்சுக்கணும், சரிங்களா. அடுத்து 3வது போஸ்ட்டு, சரிங்களா. இப்போ நம்ம என்ன போஸ்டிங் எடுக்க போகிறோம் அப்படின்றதான் இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து இருப்பாங்க, நிறைய பேருக்கு வந்து அதிகமான சம்பளம் வாங்கணும் அப்படின்னு வந்து தோணும். ஒரு சில பேருக்கு வந்து நல்ல போஸ்டிங்கில் இருந்தால் போதும், அந்த போஸ்டிங்கோட பவர் அதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பிரச்சனை இல்லாத போஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வகை வந்து இருக்குது. சொந்த ஊரில் வேலை பார்க்கணும், சரிங்களா, வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா பிரச்சனைகள் வந்து இருக்குது இந்த போஸ்ட் அப்படின்றதில். அதனால் அந்த போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த போஸ்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு நிறையா
போஸ்டை வந்து நம்ம அனலைசைஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு இது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். அதே போல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. நமக்கு வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளோடு வந்து இருப்போம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப ஒர்க்கு வந்து கஷ்டமாக இருக்கும், ஒரு சில இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பவர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டு நிறைய பேர் வந்து அந்த சொந்த ஊரில் வேலை பார்க்காம வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து வேலை கிடைச்சிடும். ஸோ அங்கேருந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி, ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்போம், அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே வந்து சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ எடுத்துக்காட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சீனியாரிட்டி வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே தான் வந்து இருக்கும். இப்போ பக்கத்தில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதில் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கு வந்து சீனியாரிட்டி வந்து இருக்காது, நம்ம டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே உள்ள சீனியாரிட்டி வந்து இருக்கும். இதே இது வந்து ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ வந்து ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி, சரிங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ எடுத்துக்காட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுடைய சீனியாரிட்டியும் நம்முடைய சீனியாரிட்டியும் கலந்து தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து போட்டிருப்பாங்க, சரிங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து தான் வந்து சீனியாரிட்டி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4, தற்சமயம் குரூப் 4 பதவிக்கு எவ்வளவு சேலரி வந்து கொடுக்குறாங்க, அதில் வந்து அகவிலைப்படி எவ்வளவு, மருத்துவப்படி எவ்வளவு, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங், இந்த கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், அந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும், ஸோ அந்த கவுன்சிலிங் வந்து எந்த மாதிரி வந்து நடக்கும், நமக்கு வந்து ஆர்டர் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் அனலைசைஸ், சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் நம்ம வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும், சரிங்களா? டாப் 10 டிபார்ட்மெண்ட் எது, அதில் வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் எது, வேலை வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எது, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங், சரிங்களா? இந்த கவுன்சிலிங் வந்து இந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் அப்படின்னு வந்து வெளியிடுவாங்க. நம்ம ரிசல்ட் போட்டு நம்ம வந்து சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது அந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவாங்க. அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத வந்து பிரித்து போட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்போ நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில், நம்முடைய கம்யூனிட்டிக்கு எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது, இந்த வேக்கண்டில் நம்ம வந்து எந்த வேக்கண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றது முதல் கொண்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும், சரிங்களா? இன்றைக்கி வந்து கவுன்சிலிங்கில் என்ன நடந்துச்சு, என்னென்ன போஸ்ட்லாம் வந்து எடுத்தாங்க, எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ போஸ்ட் வந்து காலியாக இருக்குது, இன்னும் வேக்கன்சிஸ் எதெல்லாம் வந்து இருக்குது, நம்ம அந்த நோட் பண்ணி வச்சுருக்கிற, அந்த பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கிற வேக்கன்சி வந்து இன்னும் வந்து இருக்கா அப்படின்றத நம்ம கவுன்சிலிங் போகிறது வரைக்கும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக இந்த போஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன், இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் எடுக்க போகிறேன் அப்படின்றத ஃபைனல் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கு வந்து நம்ம ஒரு போஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது, ஒரு டாப் 5 அல்லது ஒரு டாப் 10, டாப் 5 வந்து போதுமானது, கூடிய வரை வந்து ஒரு டாப் 10 வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு இது எடுக்கலாம், சரிங்களா? இது இல்லை அப்படின்னா இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 போஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சு கரெக்டாக வந்து நமக்கு என்றைக்கு கவுன்சிலிங்கோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து டிஎன்பிசி ஆஃபீஸுக்கு போயிட்டு அந்த போஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வரணும். ஸோ நம்ம வந்து ரிசல்ட்டு வெளியிடுறதுலேருந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைக்கிறது வரைக்கும் என்னென்னலாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெடி பண்ணணும், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் வந்து குயிக்காக வந்து வரும், எதில் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து என்னென்ன எக்ஸாம்லாம் வந்து இருக்குது, அந்த அதில் வந்து என்னென்ன ட்ரைனிங்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் நம்முடைய சேனலில் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது. அதனால் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக ஆல் அப்படின்னு வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து
கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து உங்களுக்கு வந்து வரும். எல்லா வீடியோவுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கவர்மெண்ட் சர்வீஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நம்முடைய சேனலை போய் நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். நம்ம ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம அந்த எப்படி வந்து எஸ்ஆர் புக் வந்து ஓப்பன் பண்ணணும், ஃபஸ்ட்டு வேலையில் சேர்ந்தோம்னா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த லீவெலாம் நமக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது, ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே போய் பாருங்கள். பார்த்துட்டு தொடர்ந்து வந்து நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எப்படி வேலை பார்க்கணும், ஒரு தமிழ் டைப்பிங் வந்து எப்படி கற்றுக்கணும், எந்தெந்த ஆஃபீஸில் எந்தெந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து கொடுப்பாங்க, சரியான முறையில் வந்து எப்படி வேலை செய்யணும், அதாவது சில இந்த குற்றங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதுலேருந்துலாம் வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகி எப்படி ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல அரசு பணியாளராக இருக்க முடியும் அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.